ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பண்ணால் ரொம்ப நாளாக நான் கேட்டுட்டு இருந்த விஷயங்கள் கியூஎன்ஏ எப்போன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் எம்ஏஸ்கேல கியூஎன்ஏ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே ஆடி வாருங்க. நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பீச்சுக்கு வந்திருக்கேன். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் நியர் என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருந்துட்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய கப்பல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அப்போது பீச் வியூவும் காமிச்சிட்டு பீச்சில் மீன் பிடிக்கிறாங்க. ஸோ அந்த மீன் பிடிக்கிற வியூவும் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஓகே, வாருங்க வீடியோக்குள்ளே ஆடி போகலாம் காய்ஸ். அப்போ இதுதான் பீச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். இப்போது இந்த பீச்சில் இருக்க தண்ணி ரொம்ப முன்னாடி வந்துடுச்சு மேலே. நம்ம கியூஎன்ஏ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, பப்பியோட ரேட்டு நீங்கள் ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ பப்பி ரேட்டு சொல்லாததுக்கு மெயின் விஷயம் என்னென்னா, அதாவது ஒவ்வொரு ப்ரீடுக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கும். அதாவது இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சிங்கிள் கோட்டுக்கு ஒரு ரேட் இருக்கும். அதே மாதிரி புஷ் கோட்டுக்கு ஒரு ரேட் இருக்கும். அது மாதிரி மீடியம் கோட்டுக்கு ஒரு ரேட் இருக்கும். ஸோ ரேட்டு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஒரு ப்ரீடுக்கும் ஒவ்வொரு ஒரு ரேட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் எங்களுக்கு ரேட்டை ஒவ்வொரு விஷயத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதது. அதை தாண்டி ரேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் புஷ் கோட் பார்த்தீங்கன்னா ஒரு 15,500, 16,500 அந்த ரேஞ்சிலேருந்து நம்மக்கிட்ட நல்ல குவாலிட்டி மெயில் பப்பி அவைலபிளாக இருக்கும். ஓகே, அப்போ வியூவர்ஸ் அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ரொம்ப அந்த சைடு அத்தத்தில் இது பண்ணிகிட்டு இருக்காங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு அதை கிளியர் வியூவாக நான் காமிச்சு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம லேபடோர் ரிட்ரைவர் பப்பீஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ரேட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்னா, ஒரு மேல் பப்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு 14K ஆரம்பிச்சு 14K, 13.5K, அதாவது குவாலிட்டி வைஸாட்டு தான் நமக்கு ரேட்டுகள் வித்தியாசப்படும். அப்போ இந்த குவாலிட்டியை பற்றி சொல்லணுன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஒரு மாருதி 800ம் இப்போ ஒரு கார் தான். அதே மாருதி சுஜுகி காரில் நெக்ஸா, பெலினோ, அப்போ இது மாதிரிப்பட்ட ஒரு ஹை ஹேண்ட் பைக்கும் இருக்குது. அப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இப்போது மாருதி சுஜுகி தான் சேம் கம்பெனி, பட் அதுக்கு இப்போ இப்போது ஆல்டோ 800க்கு இப்போ ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய்னா, இதுக்கு அதாவது பெரினோ நெக்ஸா அதே கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண இதுக்கு ஹை அண்ட் வெஹிக்கிள்ஸுக்கு 10 லட்சம் 12 லட்சம். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டி விரும்புகிறவங்களாக இருந்தாச்சுன்னா, ஒரிஜினலான ஒரு லேப் ஆட்டோ ஜெர்மன் ஷெப்பர்டோ இருக்கணும்னா அதுக்கான ஒரு ரேட் இருக்கும். ஓகே, அதுவும் நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தில் தெளிவுபடுத்துகிறேன். ஓகே, அப்போ ரேட் இது மூலமாட்டு தான் டிஃப்ரெண்ட் ஆகும், எப்பவுமே ஃபிக்ஸர் கிடையாது. ஸோ அதான் எங்களால் ரேட் எல்லா வீடியோலையும் சொல்ல முடியாதது. அதை தாண்டி ஹவு டு பை த எம்ஏ வ்ளாக்ஸ் பப்பி ஃப்ரம் எம்ஏ வ்ளாக்ஸ் கிக்கன் தனி வீடியோ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரத்தில் வரும். அந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி பப்பி வாங்கணும் ப்ராப்பராக. நாங்கள் இப்போ ஒரு 100 கால்ஸ் வரும்னா ஆர்டர்ஸ் ஃபில்டர் பண்ணுறது எப்படின்னா, ஒரு 500 ரூபீஸ் அட்வான்ஸ் புக் பண்ணி நீங்கள் பப்பி எடுங்க. குவாலிட்டி வைஸ் செக் பண்ணணுன்னா நீங்கள் இப்போ ஆல்ரெடி நான் புக் பண்ணியிருந்த அதாவது பப்பீஸ் டீட்டெயில் நான் கொடுத்துருப்பேன் இல்லை வீடியோவில், அதில் அதை விட பெஸ்ட் குவாலிட்டி தான் நம்ம எப்போவுமே கொடுத்துட்ருக்கோம். அது ஒன்று. அதை தாண்டி இப்போது எங்களுடைய நம்பர் பிஸ்னஸ் அக்கௌண்ட் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அதுலேயும் ஸ்டேட்டஸ் போடுவோம். அதை பார்த்து எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு விஷயங்களாக பண்ணும்போது ஹை அண்ட் ப்ரீட்ஸ் அதாவது ஹஸ்கிலேருந்து ஆரம்பிச்சுட்டு நமக்கு லேப் வரைக்கும் எல்லா பப்பீஸும் நம்மக்கிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், அப்போ வியூவர்ஸ் அந்த சைடில் இருந்துட்டு மீன் இன்னும் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மீன் பிடிக்கிற அந்த ஒரு விஷயத்தை ஆல்சோ நான் இன்றைக்கி உங்களுக்கு வ்ளாகில் காமிக்க போகிறேன். ஓகே ஓகே காய்ஸ், அப்போ பீச் பக்கத்துலேயே ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் இருந்துச்சு, அந்த ஸ்பாட்டில் நம்ம உட்காந்தாச்சு. தென் இந்த சைடில் பார்த்துட்ருப்பீங்க. இப்போது திரும்பவும் இன்னும் வரதுக்கு இன்னும் 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கியூஎன்ஏ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம அந்த இடத்துல போயிட்டு நான் உங்களுக்கு என்னென்ன மீன் கிடைக்குது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு காமிக்கிறேன். தென் நம்ம இப்போ கியூஎன்ஏல நான் கிளியராக சில விஷயங்கள் சொல்லியாச்சு, அதாவது எந்த மாதிரி பப்பி சேல் பண்ணுவோம், எங்கேருந்து வாங்கணும், அதுக்கப்புறம் கிளியரான அவுட்லைன், ஏன் பப்பி ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்லலை, ஏன்னா சொல்ல முடியலை, இந்த மாதிரி விஷயங்களை சொன்னாச்சு. அப்போது இதுக்கப்புறம் நம்மளுடைய வ்ளாகிங் டைப் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். இப்போ இந்த லாக்டவுன் இந்த மாதிரி விஷயம் தான் இருக்கிறதுனால தான் என்னால் கிளியராக நிறைய இடத்துக்கு போயிட்டு பண்ண முடியலை. ஸோ கூடிய சீக்கிரத்திலேயே நம்மளுடைய வ்ளாகிங் டைப் வீடியோஸ் வரும். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் என்னென்னா, இப்போ பப்பியை பொறுத்த வரைக்கும் இப்போது எப்போவுமே நம்மக்கிட்ட எம்ஏ வ்ளாக்ஸ் கேக்க யூடியூப் சேனலில் எல்லா ப்ரீடும் அவைலபிளாக இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் ஒரு 5 ஆர் 6 டேஸ் ஆகும், இல்லை ஒரு 10 டேஸ் ஆகும்.
அதை தாண்டி எப்போவுமே எந்த ஒரு பப்பியும் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்மக்கிட்ட இது வரைக்கும் வரல. ஸோ உங்களுக்கு எப்போ புக்கிங் ஆரம் வேணும் இதை நீங்கள் சொன்னீங்கன்னா அது கேட்டது மாதிரி இப்போ ஒரு சர்ப்ரைஸ் ஒரு பர்த்டே கிஃப்டாக இருக்கட்டு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் வேண்டி பப்பியை புக் பண்ணுறீங்க. ஸோ அப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட் திங் நீங்கள் ஃபஸ்ட்டே புக் பண்ணி வச்சுருங்க. ஒரு 15 டேஸ் முன்னாடி ஒரு 500 ஆர் 1000 ருபீஸ் புக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த குவாலிட்டி அதாவது ப்ரைஸ் ரேஞ்சு டிஃப்ரெண்ட் இப்போ ஒரு லேப் அப்படின்னா 18,000 ரூபாய்க்கும் இருக்கும், 20,000 ரூபாய்க்கும் இருக்கும், அதை தாண்டி 15,000 ரூபாய்க்கும் இருக்கும், 12,000 ரூபாய் இருக்கும். ஸோ என்ன ரேஞ்சில் வேணும் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நாங்கள் ஃபஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு உள்ளதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் நமக்கு கிளியரான அவுட்லைன் அப்போ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் உள்ளாடி இவ்வளோ ரூபா அப்படின்னு உள்ள விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபாதர் அண்ட் மதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு கிளியராக நமக்கு பப்பியை புக் பண்ணி வைப்போம். புக் பண்ணி வச்சுட்டு கரெக்டான டைமுக்கு நமக்கு டெலிவரி அதாவது இந்த அக்யூரட் டேக்கு தான் பாசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. சப்போஸ் ஒன் டே பிஃபோர் ஆர் 2 days பிஃபோர் ஆல்சோ நீங்கள் கிஃப்ட் பண்ண வேண்டியது பர்த்டேக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணதுன்னா அப்படி பண்ணுங்கள். அதை தாண்டி நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்குறதுனா என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ இப்போது நான் பேசிகிட்டு இருக்கிறது கோப்ரோ ஹீரோ 9 கேமரா வ்ளாகிங் கேமரா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதான் நம்முடைய கபில் சேனல் ஆல்சோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கேமரா. அதுக்கப்புறம் கெனான் யூஎஸ்ஆர் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கேமரா தான் அது ப்ரொஃபஷ்னல் கேமரா தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. அப்போது காய்ஸ் அப்போது மீன் இப்போ வர தொடங்கியாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும் நம்ம காமிப்போம். அப்போது இதில் இதுக்கு மேலே என்ன விஷயம்னா வியூவர்ஸ் நமக்கு கிளியரான ஒரு அவுட்லைன் நம்ம எல்லா வீடியோஸ்லேயுமே நான் கொடுத்துருக்கேன் அதாவது எப்படி பப்பியை நம்ம கேர் பண்ணணும் எப்படி கேர் பண்ணணும் எந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பப்பிக்கு பண்ணக்கூடாது எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாது இதை எல்லாமே நீங்கள் இப்போ திரும்ப நீங்கள் கால் பண்ணுறீங்க ஓகே அது ப்ராப்ளமே இல்லை கால் ஆர் மெசேஜ் பண்ணி கேட்குறது. இப்போ எனக்கு சம்டைம்ஸ் இப்போ ஒரு நாள் இப்போ 10 ஆர்டராக இருக்கணும் அதுக்கு மேலே விஷயங்களாக இருக்குது போகும்போது ஆர்டர் மீன்ஸ் இப்போ ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் ஒர்க்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு கிளியரான அவுட்லைன் எல்லாருக்குமே கொடுக்க முடியலை. நான் கிளியராக சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு டவுட்ஸ் மாதிரிப்பட்ட விஷயங்களாக இருந்தால் டாக்டர் கன்சல்டிங் வீடியோஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ராப்பரான லேப் டாக் ஃபுட் சாட் வீடியோ பக் டாக் ஃபுட் சாட் வீடியோ அதுக்கப்புறம் ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு ப்ரீடியும் பற்றி கொடுத்துருக்கதை பாருங்கள். அதுக்கும் மேலே என்ன டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க. அதை தாண்டி டாக்டர் நீங்கள் ஃபஸ்ட் திங் உங்களுடைய டாக்டர்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் கொடுக்கணும். நாங்கள் எதுவுமே யாருமே டாக்டர் கிடையாது ஜஸ்ட் ப்ரீடர் கொஞ்சமான விஷயங்கள் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்கள் எடுக்கணும். அப்போது காய்ஸ் என்னென்னா இப்போது மீன் பக்கத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ அங்கே போவோம் ஜஸ்ட் போயிட்டு நான் உங்களை காமிச்சு கொடுக்குறேன் ஓகே. இப்போ இவ்வளோ தான் Q&A மெயினாக அந்த ரைட்டு விஷயங்கள் சொல்கிறதுக்கு நான் சொல்லியாச்சு. அதை தாண்டி என்னென்ன ப்ரீடு உள்ள ரைட்டு விஷயங்களும் நான் உங்களுக்கு ஓரளவுக்கு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு ரேட்டு மற்ற இடத்து சில இடத்துக்காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது கூடுதலாக இருக்கும் சில இடத்துக்காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். பட் நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் நல்ல குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா இருந்தாச்சுன்னா ஏமே வ்ளாக்ஸ்க்கு யூடியூப் சேனலுக்கு பப்பி வாங்குறதுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஓகே. அப்போ இதுதான் ஒரு மெயின் திங். அதுக்கு மேலே இப்போது பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த எவ்வளோ பக்கத்தில் கொண்டு போய் காமிக்க முடியுமோ நான் காமிக்கிறேன் ஓகே. அதில் ஒவ்வொரு சைடும் போயிட்டுருக்க இடத்துல அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ எவ்வளோ பெரிய மீன்லாம் கிடைக்கும் தெரியாது பட் சின்ன சின்ன மீன்கள் நமக்கு கிடைக்கும் ஓகே. அதை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் கிளியரான ஒரு அவுட்லைனில். ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு ஓகே வந்தாச்சு வந்தாச்சு. இன்னும் 2 minutes வந்துடும் நினைக்கிறேன் ரொம்ப பக்கத்தில் வந்தாச்்சு. காய்ஸ் அப்போ மீன் பக்கத்தில் வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. கொஞ்சம் சின்ன சின்ன மீன்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம். ஆடியோ எவ்வளோ கிளியராக இருக்குன்னு தெரியல ரொம்ப பீச் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. Yeah.
காய்ஸ் அப்போ காய்ஸ் அப்போ நிறைய மீன் வந்திருக்கு. Guys, அப்ப நிறைய மீன் உண்டு. என்னது எம்ஏ வ்ளாக்ஸ் கேக்கு காய்ஸ். அப்போ இதுக்கு முன்னாடியும் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி கிடச்ச மீனோட நிறைய மீன் கிடச்சிட்டு இல்லையா? ஓகே காய்ஸ், அப்போ ஏன்னா முடிஞ்சது, ஒரு சிறிய பிரச்சனைகள் எல்லாம் ஓடிட்டு இருந்தது. ஸோ அப்போ இதுக்கு மேலே இங்கே நிற்க வேண்டாம்னு சொல்லிட்டு நமக்கு போர் அடித்தாச்சு. இன்னும் மீனை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஸோ அப்போ வீடியோ வேறு லென்த்தாக போயிட்டுருக்கு, அதனால் முடிச்சுக்கலான்னு நான் இருக்கேன். அப்போ நான் கிளியரான அவுட்லைன் Q&A நம்மளுடைய சேனலை பற்றின உள்ள டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஹவு டு பை த எம்ஏ வ்ளாக்ஸ் கேக்கே, அதில் இருந்துட்டு பப்பி எப்படி பை பண்ணணும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு ப்ராப்பராக இன்னும் ஒரு வீடியோ நான் கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, அப்போ அந்த வீடியோவில் இன்னும் கிளியரான டீட்டெயில், அதாவது மெயின் திங் நம்மளுடைய சேனலில் இன்னும் கிளியராக எப்படி பப்பீஸ் வாங்கணும், அதை இன்னும் கிளியரான எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். ரைட்டு சொல்லாததுக்கு விஷயம் இது தான். அதை தாண்டி சில சில விஷயங்கள் அந்த சேனலில் இன்னும் மாற்றம் கொண்டு வரலான்னு இருக்கேன். அதாவது இன்னும் கிளியரான அவுட்லைன், அதாவது பப்பீஸ் வச்சு வ்ளாக் பண்ணுறது, பப்பி கேரிங், அதுக்கப்புறம் இந்த வ்ளாகிங் டைப் ஆஃப் வீடியோஸ் சில சில இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்டும் கொண்டு வரலான்னு இருக்கேன். மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். நிறையவே விஷயங்கள் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த மீன் பிடிச்ச வ்ளாகு, இந்த எல்லாம் எடுத்த வ்ளாகு, இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நிறைய பேர் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க இந்த மீன் பிடிக்கிறது. நிறைய பீச் பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஓகே, இன்னொரு பெஸ்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, பாய், தேங்க்யூ. மதியில் அமைக்கணும்.